சிறுவனாக இருக்கும்போது இந்த மாணவர் சிறுவர்களை பார்க்கிறேன், நான் சிறுவனாக இருக்கும்போது என் மனதில் பல பயங்கள் தோன்றின. நான் ராமேஸ்வரத்தில் ஆரம்ப பள்ளியில் இருக்கும் பொழுது மேல்நிலை பள்ளிக்கு போக முடியுமா என்று கேள்விக்கொடி சூழ்ந்திருந்தது. நான் ராமநாதபுரம் மேல் பள்ளிக்கு சென்ற போது அங்கு நான் கண்டதென்ன, அங்கு மாணவர்கள் அருமையான உடைகள் அணிந்து திறமையான ஆங்கிலத்தில் பேசினார்கள். அவர்கள் குழுவில் என்னை சேர்ப்பார்களா என்ற கேள்வி என் மனதில் தோன்றியது. நான் 9வது வகுப்பில் சேர்ந்தவுடன் நல்ல மதிப்பெண் கிடைக்குமா, பொறியியல் கல்வியில் சேர முடியுமா என்ற எண்ணங்கள் என்னை வாட்டி அடித்தன. நான் 10வது வகுப்பில் சென்றவுடன் இந்த எண்ணங்கள் என்னை விட்டு மறைந்து விட்டன. காரணம், எனக்கு கிடைத்த அருமையான பொக்கிஷம் என் ஆசிரியர். அந்த ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர். அந்த ஆசிரியர் நல்ல லட்சியத்தை கொடுத்தார், நல்ல லட்சியத்தை கற்பித்தார், எனது புதிய லட்சியம் ஆரம்பித்தது. அந்த பயணத்தில் எனக்கு புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தது. எனது வாழ்க்கையின் பயணத்தில் எனக்கு உற்ற நண்பர்களாக இருந்தது நல்ல ஆசிரியர்கள் மற்றும் நல்ல புத்தகங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நண்பர்களே, என்னுடைய எல்லாரும் கேளுங்கள், என்னுடைய வாழ்க்கையில் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1957 2வது ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது 1956 2வது ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது டிசம்பர் மாதத்தில் எனது வகுப்பு மாணவர்கள் மற்றும் MIT மாணவர்கள் அனைவரும் வெளியூருக்கு சென்று விட்டார்கள். எனக்கு தேர்வுக்கு ஒரு பாடம் படித்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் நான் மட்டும் விடுதியில் ஹாஸ்டலில் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ராமேஸ்வரத்தில் இருந்தே எனது பிரதர்லா அகமது ஜலாலின் எனக்கு ட்ரிங்கால் செய்தார். அந்த காலத்தில் இது கிடையாது, மொபைல் போன் கிடையாது, ட்ரிங்கால் செய்தார். ராமேஸ்வரத்தை புயல் தாக்கிவிட்டது என்றும் என் பெற்றோர்கள் என்னை உடனே பார்க்க வேண்டும் என்றும் சொல்லி அந்த டெலிபோனில் எனக்கு மெசேஜ் கிடைத்தது. என் மனம் இருப்பு கொள்ளவில்லை, உடனே ஊருக்கு செல்ல என் மனம் துடித்தது. டிசம்பர் மாத கடைசியானதால் கையில் பணம் இல்லை, எப்படியாவது செல்ல வேண்டும் என்று என் மனம் கூறியது. அப்பொழுது என்னிடமிருந்த ஒரே சொத்து நான் விரும்பி படிக்க என் புத்தகம்தான். அந்த புத்தகம் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், எங்கள் MIT-யின் கவர்னிங் கவுன்சில் சேர்மன் ப்ரொஃபசர் லட்சணசாமி முதலியார் அவர்களால் ஏரோடைனமிக் சப்ஜெக்டில் சிறந்த மாணவனாக என்னை தேர்ந்தெடுத்து அவர்களால் எனக்கு வழங்கப்பட்ட பரிசு புத்தகம் தி தியரி ஆஃப் எலாஸ்டிசி என்ற பெயர். அப்பொழுது அந்த புத்தகத்தின் விலை ₹400 ஆகும். நான் விரும்பி படிக்கும் ஒரு புத்தகம், விலையுறந்த புத்தகம், அதுவும் எனக்கு பரிசாக ப்ரொஃபசர் லட்சணசாமி முதலியார் அவர்களிடமிருந்து கிடைத்த புத்தகம். வேறு வழி இல்லை, அந்த புத்தகத்தை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை வைத்துத்தான் ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை எனக்கு. என் மனம் வருத்தப்பட்டது. அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மெட்ராஸ் மூர் மார்க்கெட் சென்றேன். அந்த பழைய புத்தக கடையில் இருந்த ஒரு குடிமை வைத்த பிராமணர், குடிமைத்துவம் எல்லாம் எனக்கு பிடிக்கும், ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து குடிமை வச்சுவேன். அந்த குடிமை வைத்த பிராமணர் கடைக்காரரிடம் இந்த புத்தகத்தை வைத்து கொண்டு பணம் கொடுங்கள் என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்தார், புத்தகத்தை வாங்கி பார்த்தார். அவர் இந்த புத்தகம் பரிசாக கிடைக்கப்பட்ட புத்தகம் என்று அறிந்தார். நீ படிக்கும் புத்தகத்தை வைத்து பணம் வாங்குகிறாய், உனக்கு ஏதோ அவசரம். என்ன அவசரம் என்று கேட்டார். நான் என் அவசரத்தை சொன்னேன். அவர் எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று கேட்டார். நான் ₹60 என்று சொன்னேன். இந்த புத்தகம் இங்கே இருக்கும், நான் எவருக்கும் விற்க மாட்டேன், நீ போய்விட்டு வந்து பணத்தை திருப்பி கொடுத்து அந்த புத்தகத்தை பெற்று என்று சொன்னார். அருமையான மனது, அந்த வார்த்தை எனக்கு ஆதரவாக இருந்தது. நானும் மகிழ்ச்சியுடன் மனதை பெற்றுக் கொண்டு ராமேஸ்வரம் சென்றேன். இருந்தாலும் என் மனம் அந்த புத்தகத்தின் மேல் அலைவாய்ந்தது. எப்படியாவது அந்த புத்தகத்தை பணம் கொடுத்து திரும்ப பெற்று விடுவேன் என்ற எண்ணம் என் மனதில் அலைவாய்ந்தது. அந்த புத்தகம் எளிதாக கிடைக்காத என்ன செய்வது என்று என் மனம் ஒரு சஞ்சலம் அடைந்தது. ராமேஸ்வரம் சென்று என் மனம் புத்தகத்தின் மேலே இருந்தது. புயலால் பாதிப்பட்ட எங்கள் வீட்டாரை பார்த்துவிட்டு பெற்றோரிடம் பணம் வாங்கி கொண்டு வந்து சென்னையில் இறங்கியுடன் நேராக ஊர் மாற்றி சென்று அந்த பழைய புத்தக கடைக்கு சென்றேன். அங்கு என் புத்தகத்தை பார்த்தவுடன் தான் என் மனதிற்கு நிம்மதி. பணத்தை கொடுத்து என் புத்தகத்தை வாங்கி கொண்டேன். அந்த கடைக்காரர் சொன்னார், உன்னை பார்த்தவுடன் புத்தகத்தையுமே உனக்கு இருக்கும் பற்றி தெரிந்து கொண்டேன், எனவே தான் இதை தனியாக எடுத்து வைக்க சொன்னேன். நீ நன்றாக படித்து நன்றாக வர வேண்டும் வாழ்த்தினாத பெரியவர், பெரிய மனிதர். அந்த புத்தகம் என் படிப்பில் முக்கியமானதாக இருந்தது. எனவே நண்பர்களே, நல்ல புத்தகம்தான் நம்மோடு இருந்து என்று நம்மை வழிநடத்தும் நண்பன்.
எல்லா சமயத்திலும் வழி நடத்தும் நண்பன். எனவே புத்தகங்கள் வாழ்க்கையில் இன்றியமாதவை. புத்தகங்கள் அறிவை கொடுக்கும். சில இக்கட்டான சமயத்தில் புத்தகம் படமும் கொடுத்து காப்பாற்றும். லட்சியம் வெட்டி அடையும். அது நாளைய வரலாறாக மாறும். சரித்திர சாதனை படைக்கும். இந்திய இளைஞர்கள் வெற்றி எந்த இந்திய இளைஞர்கள் வெற்றியடைய முடியும்? அன்பு நண்பர்களே, இங்கு அதிகமாக பெரியோர்களும் தாய்மார்களும் கலந்து கொண்டிருப்பதால் உங்க மத்தியில் எனது ரெண்டு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரெடியா? சொல்லவா? புரியுதா? ஓகே. சில மாதங்களுக்கு முன்பு கேரளாவில் உள்ள பரவூர் கிராமத்திற்கு சென்று அங்கு சாஸ்ராயன் என்ற அறிவிப்பியல் பரப்புரை தொடங்கி வைத்தேன் கேரளாவில். இந்த திட்டத்தின் அடிப்படை அந்த பகுதியில் பல்வேறு பள்ளிகளிலும் கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் தகுதி திறன் தேர்வு பயிற்சி கொடுத்து அவர்களை இன்ஜினியர், டாக்டர், சயின்டிஸ்ட், மேனேஜர், சிவில் சர்வீஸ் அதிகாரிகளாக உருவாக்கும் முயற்சி தான் அந்த திட்டம். அவர்களில் இந்த திட்டத்தின் மூலம் 2000 மாணவர்களை உருவாக்குதான் என்பது மட்டுமல்ல, 2000 குடும்பங்களில் வாழ்வில் ஒரு வசந்தத்தை ஏற்படுத்தும் ஒரு சீரிய முயற்சியாகும். அங்கு அறிவியல் எப்படி நாட்டை வளப்படுத்தும் என்ற தலைப்பில் உரையாற்றினேன். என்னுடைய உரை முடிந்தவுடன் 100 மேற்பட்ட மாணவர்கள் என்று கேள்வி கேட்ட கையை உயர்த்தினார்கள். அவர்களில் 12 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தேன். அது 2 கேள்விகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 10th படிக்கும் ஒரு மாணவியனிடம் கேட்டால், சார், நான் மேல் வகுப்பில் சைக்காலஜி படிக்க ஆர்வமாக இருக்கிறேன். நான் மேல் வகுப்பில் 10th வகுப்பு பொண்ணு சொல்றாள், நான் மேல் வகுப்பில் சைக்காலஜி படிக்க ஆர்வமாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் நான் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இந்த மாணவி பதில் சொல்றீங்களா? நீங்கள்லாம், சார், நான் இன்ஜினியர் படிக்கவேன்னு சொல்லி நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டா மாணவி, நான் என்ன பதில் சொல்வது? பெற்றோர்கள் கடன் வாங்கி, நான் சொன்னேன், பெற்றோர்கள் கடன் வாங்கி மாணவர்களை படிக்க வைத்து உடனடியாக ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக தங்கள் குடும்பம் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ற ஆசையின் காரணமாக அதிகமாக வேலை வாய்ப்புக்கின துறையான சில கோர்ஸ்களை படிக்க விரும்புகிறார்கள் பெற்றோர்கள். அவர்கள் ஆசை தவறல்ல, நான் சொன்னேன் அது நியாயமான ஆசைதான், ஆனால் ஒரு மாணவனின் மாணவியின் தனித்தன்மையை உணர்ந்து அதை கண்டுணர்ந்து அவர்களது ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் விதத்தில் அவர்களை படித்துக்கிட்டு அவர்களுக்கு பிடித்த துறையில் படிக்க வைத்தால் அந்த மாணவர்கள் வாழ்க்கையில் ஒரு விண்மீனாக ஜொலிக்க ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படும் என்று சொன்னேன். இந்த வாய்ப்பை பெற்றோர்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த மாணவியிடம் சொன்னேன், உனது அப்பா அம்மாவில் உள்ள அன்பு பாசம் என்ற உரிமையை பயன்படுத்தி அவர்களது உனது ஆசையை பூர்த்தி செய்தால் அதை அந்த தேர்ந்தெடுத்த துறையை நான் பெரிய சாதனை செய்வேன், உறுதிபடி கொடு, உன் பெற்றோர் உன்னை எனது ஆசைப்படி தேர்ந்தெடுத்த துறையில் படிக்க வைப்பார் என்று கூறி அவர் லட்சியம் நிறைவேற்ற வாழ்த்து அனுப்பினேன். அப்பொழுது அந்த கூட்டத்தில் அந்த மாணவியின் தாய் தந்தை இந்த கூட்டத்திலிருந்து எழும்பி சென்று சொன்னார்கள், சார், எங்கள் மகளின் விருப்பப்படி அவளுக்கு பிடித்த சைக்காலஜி எடுத்து படிக்க நாங்கள் உதவியாக இருப்போம் என்று கூறினார்கள். உடனே கூட்டத்தில் உள்ள எல்லோருக்கும் அந்த செய்தி மிக இனிப்பான செய்தியாக இருந்தது. அடுத்த அதான் முக்கியம். அடுத்த மாணவன் வந்தான். அவன் பெயர் விஷ்ணு. நகரத்தில் இருந்து மிக தூரத்தில் உள்ள கிராமத்திலிருந்து வந்து 8th படிக்கும் மாணவன். அவன் மிக பதட்டமாக இருந்தான். அவனால் எப்படி கேள்வி கேட்பது என்று தெரியவில்லை. அவன் தன் பெயர் விஷ்ணு என்று அறிவடித்துக் கொண்டு, சார், என்ன கேள்வி கேட்க வேண்டும் தெரியவில்லை என்கிறான். எனக்கு மிகவும் பதட்டமாக இருக்கிறது. இதுவரை என்னுடைய வகுப்பில் நான் ஒரு கேள்வி கிட்டது கிடையாது. கடந்த 7 நான் படிக்கிறேன் என கேள்வி கேட்பது கூட ஒரு நம்பிக்கை வரவில்லை. ஆசிரியரிடம் பேசுவதற்கு பயமாக இருக்கிறது. எனது நண்பர்களிடம் கூட பேசுவதற்கு பயமாக இருக்கிறது. எப்பொழுதும் மற்ற மாணவர்களை பார்த்து அவர்கள் திறமையை பார்த்து நம்மால் முடியுமா என்ற தாழ்மையான எண்ணம் என் மனதை ஆக்கிரமிக்கிறது. நான் எப்படி இந்த தாழ்வு மனப்பான்மையில் இருந்து விடுபடுவது? எனக்கு கப்பலில் படிக்க வேண்டும்
கப்பல் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. என்னால் ஆக முடியுமா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்படி ஒரு கேள்வி அந்த சிறுவன் கேட்டவுடன், அங்கு கூடியிருந்த, நீங்கள் இங்கே இருக்கிறாப்புல, அங்கு கூடியிருந்த 5000 மக்களும் மேடையில் வீழ்ந்த அறிஞர்களும் கேரள முதலமைச்சரும் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்ற ஆவலில் என்னை பார்த்தார்கள். நான் யோசித்தேன் எப்படி இந்த மாணவனுக்கு அருமையான க்வெஸ்சன் கேட்டான், எப்படி இந்த மாணவனுக்கு பதில் சொல்வது என்று சுதாரித்து கொண்டு பதில் சொன்னேன். விஷ்ணு அந்த பையனுடைய பேர். விஷ்ணு, இதுவரை லட்சக்கணக்கான மாணவரின் கேள்விக்கு பதில் சொன்னேன் என்ற கேள்வி என்னை சிந்திக்க வைத்து விட்டது. உனக்கு பதில் கொடுப்பது முதல் கடமை, எனவே நான் சொல்லுவதை திருப்பி சொல்கிறாயா என்று கேட்டேன். ஆர்வமுடன் தலையசைத்தான். நான் சொல்ல அவன் திருப்பி சொல்ல, உடனே அங்கு கூடியிருந்த அனைவருமே திருப்பி சொல்ல, இந்த கவிதையின் வரி அங்கே பல மடங்கு ஓசையில் பரிணமித்து நான் அந்த மாணவனை திருப்பி சொன்ன எழுதிய கவிதையை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் திருப்பி சொல்வீர்களா? எஸ் ஆர் நோ? ஆர் பசியோட இருக்கீங்களா? ரெடியா? கவிதையின் பேர் நான் பறந்து கொண்டே இருப்பேன். கவிதையின் பேர் என்ன? நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன். வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன். நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்த. நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன். நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க. நான் பூமியில் ஒருபோதும் தவழவே மாட்டேன். ஆகாய உச்சிதான் என் லட்சியம். பறப்பேன் வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பேன். நண்பர்களே, எத்தனை பேர் பறக்கணும்? பறக்க வேண்டும். உணர்வு வாழ்வில் பெரிய லட்சியத்தை அடைய வழிவகுக்கும். அந்த லட்சியத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? நீ யாராயிருந்தாலும் பரவாயில்லை, நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உன்னால் வெற்றி அடைய முடியும் என்று சொன்னேன். அதை திருப்பி சொன்னவன் அந்த விஷ்ணு திருப்பி சொன்னான். நான் சொன்னது அப்படியே நீங்கள் சொன்ன அது திருப்பி சொன்னவுடன் அவன் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்த்தேன். அவனுக்குள் ஒரு நம்பிக்கை ஒளி பிரகாசிப்பதை பார்த்தேன். அவன் சொன்னான், சார், எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. என்னால் முடியும், நான் வாழ்வில் நிச்சய வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்றே தீருவேன் என்று கூறிக்கொண்டே மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன்னை இருப்பிடத்துக்கு ஓடினான். அப்பொழுது எனக்கு பெற்ற சந்தோஷத்துக்கு அளவில்லை. அக்கூடிய மக்கள் அனைவரும் அவரது கண்களில் மகிழ்ச்சி பெருகெடுத்து ஓடியது. கைதட்டி அந்த மாணவனை ஊக்குவித்தார்கள்.